அப்படியே தண்ணி ஊற்றுது. நல்லா இருக்குது படம். அது எக்ஸ்பென்ஸோட ரொம்ப அதிகமாக இருக்குது, ஓவர் ஆக்டிங் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஜிவாக்கு செம்மையாக இருக்குண்ணா. பெண்களை பிடிச்சி நல்லா போட்டிருக்காங்க படம், நல்லா இருக்குது. சூப்பராக தரமான படம், சூப்பராக தலைவா. ரொம்ப ஆக்ஷன் படம் மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. சென்டிமெண்ட் சூப்பர், எதுவுமே மைனஸ் இல்லைங்க, எல்லாமே சூப்பர். படம் நல்லா இருக்குது சார், ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது ஜீவா பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு அந்தளவுக்கு ஹிட்டு கொடுக்கல. இப்போ வந்து படத்தில் பார்த்தீங்கன்னா துரோகம் நட்பு எல்லாத்தையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் ரோலில் ஒரு ஜீவாவோட ஃப்ரெண்டாக ஒருத்தர் நடிச்சிருக்காரு, அது நல்லா இருக்குது. சூப்பராக இருந்தது, சூப்பராக இருக்குது சார், நல்லா இருக்குது. படத்தோட லைன் நல்லா இருக்குது. ஒரு உதவி பண்ணால் அந்த உதவி என்னையாச்சும் நம்மளை காப்பாத்துன்ற ஒரு லைன் நல்லா எடுத்திருக்காரு. அடுத்தடுத்த சீன் திங்க் பண்ண வைக்கவே இல்லை, நல்ல வெறு வெறுன்னு போயிருக்கோம். படத்தில் நல்ல எமோஷன்ஸ் காட்டியிருந்தாங்க, அது பிடிச்சிருந்தது. லைக் எல்லா டைப் ஆஃப் எமோஷன்ஸும் இருந்தது. அரகன்ஸ் எமோஷன்ஸ்னால் அப்படி யாருமே இல்லை, ஹாப்பியாகவும் காட்டியிருந்தாங்க. சேட்னஸ்ஸு, லவ்வு, அரகண்ட்டு, லைக் வெரைட்டி நிறைய காமிச்சிருந்தாங்க, அது எனக்கு பிடிச்சிருந்தது. சிஸ்டர் சென்டிமெண்ட்டு தான் பயங்கரமாக இருந்தது, நல்லா இருந்தது. இப்போ அது வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகிடுச்சு நல்ல, ஸோ அதே இன்னும் பெஸ்ட்டாக காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால இன்னும் டச் ஆகிடுச்சு, அண்ணா இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் படத்து மூலியம் என்ன சொல்ல வரேன்னா, யாருக்காச்சும் ஒரு நல்லது பண்ணு, கெடுதல் பண்ணாத, நீ பண்ணுற நல்லது என்னைக்காச்சும் ஒன்று வந்து காப்பாத்துன்றது ஒரே லைனில் ஒரு ரெண்டரை மணி நேரம் அழகாக சொல்லியிருக்காங்க. நான் படம் சென்டிமெண்ட்டாகவும் நல்லா இருந்துச்சு, ஆக்ஷன் சீக்வன்ஸும் ரெண்டுமே ரெண்டுத்தோட எக்ஸ்ட்ரீமும் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம்ண்ணா. இல்லை நிறைய இப்போதைக்கு தேவையான விஷயத்த எல்லாருமே பார்க்குற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போயிருந்தாங்க. எல்லாருமே நினைப்பாங்க நாம தான் தட்டி கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, கூட சுற்றி பார்க்குறவங்க தட்டி கேட்கணும்னு நினைப்பாங்க. பட் அப்படி இல்லை, யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களே தட்டி காக்கலாம், தட்டி கேட்கலாம் அப்படின்ற ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. ஏ டெஃபினட், அதுதான் சொன்னேன், ரொம்ப நாள் கழிச்சு ஜீவா படம் பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க, நல்லா அந்த ஸ்டாண்டர்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக லைக் இன்னும் நல்லா அவங்க படம் பண்ணுவாங்க டெஃபினட்டாக. ஃபைட் சீக்வன்ஸ் பயங்கரமாக இருந்தது, ஆக்சுவலி சூப்பராக இருந்தது. கேர்ள்ஸ்லாம் நல்லா இன்வால்வ் ஆயிருந்தாங்க படத்தில், ஒரு 10 கேர்ள்ஸ் நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து படத்தில் ஃபைட்டுன்னு இல்லை, ஒரு நல்ல ஒரு அரகண்ட்டாக ஒரு லைக் கேர்ள்ஸோட அதர் ஷேட் அப்படி மாதிரி காமிச்சிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது, ஏன்னா இப்போ இருக்கிற கேர்ள்ஸ்க்கு வந்து இப்போ தான் சொல்கிற பெப்பர் ஸ்ப்ரே கையில் வச்சுக்கோங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் அதை தாண்டி ஃபைட்னா அடிக்கிறது மட்டும் கிடையாது, எல்லாத்தையும் தனியாக அந்த போல்ட்னஸ் டெவலப் பண்ணுறதுக்காக ரொம்ப நல்லா சொல்லியிருந்தாங்க. தட் வாஸ் வெரி நைஸ். ரொம்ப நல்லா இருக்குங்க படம், பெண்கள் எல்லாருமே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். பெண்கள் வந்து இப்படி தான் இருக்கணும், தைரியமாக இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்திருக்காங்க படம். சூப்பராக இருக்குங்க, நல்லா கொண்டு வந்திருக்கிறாங்க. பெண்கள் வந்து கிராமத்து சைடில் இருக்கவங்களாம் ரொம்ப பயந்து போயிருப்பாங்க, பட்டணத்துக்கு வந்து அதுங்க தைரியமாக வந்து ஃபேஸ் பண்ணி ஒரு கொலை பண்ணுற அளவுக்கு அதுங்களுக்கு தைரியம் வருது. அதுவும் இல்லாமல் ஒரு ஆம்பளைங்க சப்போர்ட் இருக்காங்க அப்படின்னா தைரியமாக ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது, நல்லாயிருக்கு படம். அதாவது வருண் ரோல் அந்த அளவுக்கு இல்லை பிரதர், தங்கச்சி பசம் தான் மெயினாக அதில் இருக்குது. ஃபைட் சீக்வன்ஸு எல்லாமே மாஸ் சூப்பர் படம், கிளாசிக்காக இருக்குது. சாங்ஸ் அந்தளவுக்கு இல்லை, அந்தளவுக்கு சாங்ஸ்லாம் கிடையாது. பட் ஆனால் இது நல்லா மூவி கிளைமேக்ஸ்லாம் நல்லா போயிட்டுருக்கு படம். அண்ட் அதுவும் நம்ம ஜீவா நல்லா நடிச்சிருக்காருண்ணா. அண்டும் அங்கே அந்த 10 பேர் அந்த பொண்ணுங்களெல்லாம் சூப்பராக நடிச்சிருந்தாங்க எல்லாருமே, புரியலண்ணா. ஆ ஆமாண்ணா, கண்டிப்பாக அவங்களால முடியாது எதுவுமே இல்லை, அது க்ளீனாக கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. அண்ட் பாட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சுண்ணா, செவந்தி பாட்டு, சென்டிமெண்ட்டான சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஜீவா அவங்க தங்கச்சி அந்த காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு. அண்ட் அவங்க வெளியில் இருக்கிற அந்த 10 பேர் அந்த தங்கச்சியும் கூட அந்த சீக்வன்ஸும் நல்லா இருந்துச்சு. அண்ட் டயலாக்ஸ் நல்லா இருந்துச்சு, சில டயலாக்ஸ்லாம் ரொம்பவே டச்சாக இருந்துச்சு. சூப்பராக கண்டிப்பாக வந்து பார்க்கலாண்ணாண்ணா, கண்டிப்பாகண்ணா. எல்லாருக்குமே ஒரு தங்கச்சி கூட பிறந்த தங்கச்சி தான் இருக்கணும் இல்லை, கண்டிப்பாக லைஃப்பில் எல்லாருக்குமே நிறைய தங்கச்சிங்க இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே கொஞ்சம் ஞாபகத்துக்கு வருவாங்க, ஏன்னா அவங்களுக்கு வரணும்னு இல்லை, நம்ம கூட பிறந்தவங்களுக்கு வரணும்னு இல்லை. அது பார்த்தாலே எல்லாருக்குமே தோணும், நல்லா இருந்துச்சுண்ணா. எமோஷன் சீக்வன்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்து பார்த்துட்டு போகலாம், நல்ல படம்ண்ணா. இது ரியலாகவே இருக்குதுங்க, ஆனால் இப்போ இருக்கிற பட்டணத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி சென்டிமெண்ட்லாம் அவ்வளோ கிடையாது, கிராமத்து சைடில் தான் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அதையும் வந்து ரெண்டு மிங்கிள் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க, நல்லாயிருக்கு. கண்டிப்பாங்க, அந்த குழந்தை வந்து படித்து அதோடய கனவை வெளியில் சொல்லும் போது இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கிறனால நிறைய பசங்க அதுங்களுக்குள்ளேயே போட்டு புதைச்சிக்குதுங்க, எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில் சொல்ல மாட்டேங்குதுங்க. அதனால தான் வந்து பெண்கள் வந்து தைரியமாக வழியில் வரமாட்டேங்கிறாங்க. மைனஸ் எதுவுமே இல்லை பிரதர், இது வரையும் நான் ஜீவா படம் வந்து ஃபஸ்ட் நாள் பார்த்தது கிடையாது. ப்ளஸ் வந்து இந்த தெனாவுட்டு ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல், அந்தளவுக்கு ஓடாது படம், கதை ஒன்று இருக்காது. இதில் கதை நல்லா சொல்லியிருக்காங்க, சூப்பராக இருக்கும் படம், ஹிட்டு. இல்லை இந்த படம் வந்து அவர் நார்மலாக பண்ணுற ஜானர்லேருந்து இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது தெனாவட்டி எப்பயோ ஒரு வாட்டி இந்த மாதிரி கிராமத்து சீக்வன்ஸும் இந்த சென்னையும் சேர்ந்து நடிச்சிருப்பார், பட் ரொம்ப நாள் கழித்து அந்த மாதிரி ஒரு படம் நடிச்சிருக்காரு ஃபுல் அண்ட் ஃபுல்லு. ஸோ நல்லா இருந்துச்சு, ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்லா ப்ளசண்ட்டாக காமெடியாக கொண்டு போயிட்டு ஃபினிஷிங்கில் முடிக்கும் போது எல்லோரும் வெளில வரும்போது ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே வெளில வருவாங்க, அந்த மாதிரி ஒரு படமாக சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபைட் மாஸ்டர் யாருன்னு தெரியல, ஆனால் செம்மையாக எடுத்திருந்தார். சில ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு ஃபைட் சீக்வன்ஸ்.
ஆனால் புது அதான் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாருமே புது வில்லன்ஸ் ட்ரை பண்ணுறாங்க. பேஸ் வாய்ஸோட நல்லா புது எப்பவுமே வில்லன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியில் ஒருத்தவங்களை வச்சுருப்பாங்களே, அவங்க இல்லாமல் நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. நிறைய படம் இப்போ பார்த்துட்டு வரோம் நம்ம, ஃபார் எக்ஸாம்பிள் கைதியிலேருந்து எல்லாத்துலேயுமே புது வில்லன் ட்ரை பண்ணுறாங்க. அந்த வரிசையில் இவரும் கண்டிப்பாக பேசப்படுவார். படத்துடைய மைனஸ் என்னன்னு கேட்டாச்சுன்னா, மைனஸாக பெருசாலாம் என்ன சொன்னேன்னா, ஃபேமிலி ஆடியன்ஸாக கமர்ஷியலாக எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சிருக்காங்க. அது கொஞ்சம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க. பட் சில பேருக்கு என்னாச்சுன்னா, அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப மெசேஜுக்கெல்லாம் போயிடுச்சோ அப்படின்னு நினைப்பாங்க. பட் அப்படிலாம் இல்லை, நம்மளாம் ஃபேமிலி அடிச்சா பார்க்கலாம். அதாவது எப்படின்னா, அந்த குழந்தை அடித்து அந்த பொண்ணை அடிக்கக்கூடாத இடத்துலலாம் வந்து அடிக்கிறாங்க, அதை எப்படி சொல்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து ரியலாக நடக்குது. ஆனால் வெளியில் கொண்டு வந்து காமிச்சிருக்கிறாங்க. இங்கே நல்லா இருக்குங்க, ஜீவோட கேரக்டர் சூப்பராக கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது ஒரு சிரிப்போட காமெடியாக கொண்டு போயிட்டாங்க சில விஷயங்களை. நாங்கள் கூட என்ன அடுத்து என்ன அடுத்து என்னன்ற மாதிரி போயிட்டே இருந்தது. வில்லன் வந்து கொலை பண்ணுவானா அப்படின்ற மாதிரி வில்லனுக்கும் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க கேரக்டரை, சென்டிமெண்ட்டாக கொண்டு வந்துட்டாங்க. நல்லாயிருக்கு அவர் ரைமிங்கு அந்த இது நல்லாயிருக்கு. ஆனால் ஜோக்காக போகுது,